ஹாய் சிடி ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்னடா புதுசாக நான் மட்டும் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன விலாக், இப்போது வீட்டை பற்றி. இப்போ வாங்க, என்ன யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அக்கா என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுக்காக வந்திருக்குன்னா, நாளைக்கு வந்து லைவு வரலாமான்னு ஒரு ஐடியா. என்ன லைவ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நாளைக்கு வந்து ஒரு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு லைவ் வர போகிறோம். பாட்டி இழுத்து போச்சுன்னு படுத்துட்டாங்க, தூக்கம் அவ்வளோதான். நம்ம ஆளுங்க, வில்லேஜ் ஆளுங்கள்லாம் இப்படி தான், 7 மணிக்கே தூங்கிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கே நிற்கிறாரு பாருங்க, எங்கள் சன் மிஸ் சன் டூ விளையாடிட்டு இருக்கா அப்படி. அப்பே உள்ளே போகலாம், பெட்டு ரெடி ஆயிடுச்சு இங்கே தூங்குறதுக்கு. பாருங்களேன் என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்றத. என்ன சாப்பாடு? உப்புமா. உப்புமா டெய்லியுமே இந்த உப்புமாவை போட்டு தான் நம்மளை கொள்கிறாங்க. என்ன பண்ணுறது, இருக்கிறத செய்ய முடியும். அது இல்லை, டெய்லி இதை செய்ய மாட்டான். இப்போ கடந்த 3 நாளாக பீரியட்ஸ் டைம்ன்றதுனால செம டயர்டாக இருக்கா. பகல் எல்லாம் வீடியோவும் பண்ணணும், பையனையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். அதனால் ரொம்பவே டயர்டாக இருக்கா. அவளையும் குறை சொல்ல முடியாது. ஏதோ செய்கிறது, நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். வாங்க, நம்ம அக்கா வீட்டுக்கு போகலாம். நம்ம அக்கா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். துணியெல்லாம் பாருங்கள், இந்த டைம்லேயும் ஏரியில் தண்ணி வரதுனால எவ்வளோ துணி துவைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னும் அங்கெல்லாம் துணி இருக்குது, பாவம். அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது. சமையலெல்லாம் அக்கா முடித்தாச்சு. அப்படி அக்கா வீட்டுக்கு போகலாம். பார்த்தீங்களா, ஃபேமிலி சென்டிமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அக்கா வாங்க சாப்பிடலாம். நாங்கள் பாருங்க, நைட்டு சாப்பாடு தக்காளி சட்னி சாம்பார் சாதம் தான் எங்கள் வீட்டில். டிஃபன்லாம் கிடையாது, குழந்தைங்க ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். மாமா வீடியோலாம் எடிட் பண்ணி டயர்டாகி படுத்துட்டாரு. கிளைமேட் வேறு இங்கே கோல்டாக இருக்கிறதுனால அவர் எல்லாம் நேரமாக படுத்துட்டாங்க. சித்ரா, நாளைக்கு லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், போகலாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு போகலாம் சொல்லு. இருங்க, அக்காவை கேட்கலாம் எத்தனை மணிக்கு போகிறான்னு சொல்லி. போகலான்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு போகலாம்? எத்தனை மணி டைம் சொல்லு கரெக்டாக. 5 மணிக்கா மக்களே? ஈவினிங் 5 மணி. ஆ 5 மணி, சரி ஓகே. 6 மணி கரெக்டாக சொல்லுங்க டைமு. 6 o'clock. சரி, 6 மணி வேணாம், 7 மணிக்கு வச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் ட்ரை பண்ண போகிறோம், நாளைக்கு 7 மணி. ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படியே ஒரு சின்ன விலாகாக போட்டுடலான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒய்ஃபுக்கு இன்னும் சொல்லலை, தீபிக்கும் போய் சொல்லிடலாம் நாளைக்கு லைவ் போகலான்னு சொல்லிட்டு. வாங்க. ஓகே, பாய், குட் நைட். ஓகே, பாய், குட் நைட். அதாவது நைட்டு ஹோம் ஒர்க்கு முடிக்கிறலாம். சரி ஓகே, பாய். அப்பா, இந்த வீடியோ எதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு எடுக்கிறோன்னு தெரியுமா? தெரியலையே, எனவும் வந்துங்க திடீர்னு. அதாவது நாளைக்கு நாளைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிஎம் 7 மணிக்கு லைவ் போகலான்னு சொல்லிட்டு. லைவா? லைவ் போகலான்னு சொல்லிட்டு. போகலாம் தானே? ஆ போகலாம். பயமாக தான் இருக்கு, பயந்துட்டே தான் நாங்கள் லைவுக்கே வரல. சரி, நாங்கள் வரோம். உங்ககிட்ட எங்கிட்ட கேட்க வேண்டிய க்வெஸ்சன்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இது லைவ் வந்ததும் இல்லை, ஸோ அதுவும் ஒரு ரீசன். அதனால் வரலான்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை 7 மணிக்கு, வியாழக்கிழமை நைட் 7 மணிக்கு பிஎம் 7 மணிக்கு பார்க்கலாம் லைவ் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ போயிட்டு தூங்குங்க. பாவம் பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு, இதுதான் எங்கள் பேலஸ், எங்கள் கல்யாண ஃபோட்டோ. கல்யாண அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ, எப்படி இருக்கா பாருங்கள். இதுதான் எங்கள் வீடு. இது வந்து அவங்க வீட்டு சீதனம், அந்த பீரோ.
இப்போ இதுதான் எங்கள் வீடு பாருங்க, நல்லா இருக்கா? பொறுமையாக கட்டிக்கலாம் வீடெல்லாம். அவ்வளோ பெருசாக கட்டுற அளவுக்கு கடவுள் நம்ம கொடுத்தா கட்டிக்கலாம். பாவம் என்ன கட்டிக்கிட்டு இவதான் கஷ்டப்படுறா. அப்படியெல்லாம் இல்லை. ஆமாம், ஐடி படித்தா, ஐடி படிச்சுட்டு எங்கேயோ இருக்க வேண்டியவன், என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போவோம், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவங்கள இருங்க. சரி ஓகே, பாய். வியாழக்கிழமை 7 மணிக்கு லைவ் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. மீட் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகே பாய். ஓகே பாய்.